தங்கலான் சீக்கிரம் வருவது, எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு, இந்த எலெக்ஷன் டேட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். அந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டேட்டை வந்து நம்ம சொல்லிவிடுவோம். ஸோ நிறைய ரூமர்ஸ் போயிட்டுருக்கு, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. படத்தை வந்து கிட்டத்தட்ட வந்து படம் வேலைகள் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ வந்து என்னென்னா சென்சார் அப்ளை பண்ணுறது தான். அந்த சென்சார் அப்ளை கூட எலெக்ஷன் டேட்டை பொறுத்து வந்து நம்ம அப்ளை பண்ணி நம்ம டேட் ரிலீஸ் பண்ணிவிடுவோம். ஆக்சுவலி வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களை நம்ம என்ன எப்படி பார்க்குறோம், அந்த பார்வையை டெஃபினட்டாக இந்த படம் வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான். ஸோ டெஃபினட்டாக முதியோர் இல்லங்களில் விட்டால் பெரியவர்களை பற்றி அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு வந்து இந்த படம் பார்க்குறப்போ ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன புரிதல் ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு சில மாற்றங்கள் உருவாகிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு முதல் படியாக இருக்கும். குண்டுன்னு ஒரு படம் நடிச்சா நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு, தொடர்ந்து தினேஷ் நடிச்சுதான் இருக்காரு. இந்த கதை சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து இதோட எளிமை அண்ட் அதோட உண்மை தான். ஏன்னா நம்ம வந்து இப்போ நீலம் ப்ரொடக்ஷன் சில படங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறோம்னா எங்களுக்கு சில கிரைட்டீரியா இருக்குது. சில சமூகத்துக்கு எதிரான திரைப்படங்கள் மட்டும் எடுக்கக்கூடாது. என்ன சொல்கிறது, ஜெண்டர் பயாஸாவோ இல்லை வந்து சமூகத்துக்கு எதிரான ஒரு தவறான கருத்துக்களே உள்ள படங்கள் மட்டும் தான் எடுக்கக்கூடாதுன்றது ஐடியா. ஸோ அதனால் வந்து பல கதைகள் கேட்குறப்போ, இப்போ சுரேஷன் கிட்டே இந்த மாதிரி ஒரு கதை வச்சுருக்கிறப்ப இது கேட்குறப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப சமூகத்துக்கு குடும்பத்துக்கு ரொம்ப அடிப்படையான தேவையான ஒரு கதையாக இருந்தது. ஸோ அதனால தான் இதை வந்து செலக்ட் பண்ணேன். என்னோட விருப்பம் வேற ப்ரொடக்ஷன்ல பண்ணுங்களா? அது உண்மையிலே வந்து ஒரு பயங்கர ஒரு பதட்டமா இருந்தது, ரொம்ப எமோஷ்னலாகவும் பதட்டமாக இருந்தது, ரொம்ப பயமாகவும் இருக்குது. ஏன்னா எனக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்குது, எனக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்குது. நான் அந்த நியூஸை பார்த்ததுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு, ஆனால் அதை பற்றி நான் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணல. ஆனால் அந்தளவுக்கு வந்து ஒரு பதட்டத்தை வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ ஒரு பெரிய பயம் இருக்குது. அந்த பயம் வந்து வெறுமனே இப்போ வந்து ஒரு குற்றத்தில் ஈடுபட்டவர்களை மட்டுமே மையப்படுத்தி இல்லை அது. ஏன்னா இந்த சொசைட்டியில் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இங்கே வந்து நிறைய பிரச்சனைகளை நம்ம சரியாக ஹேண்டில் பண்ணல, நிறைய சரியாக சொல்லி கொடுக்கப்படல. நம்முடைய கல்வி நிலங்கள் வந்து நமக்கு வந்து சரியான கல்வியை போதிக்குதா அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதோடு சேர்ந்து இங்கே இருக்கிற அந்த போதை பழக்க வழக்கங்கள் வந்து இன்னும் வந்து இதை வந்து ரொம்ப ஈஸியாக மாற்றுது. அப்படி மாற்றுறப்போ இது வந்து ஒரு தனி மனிதன் பிரச்சனையான்னு பார்த்தா இது ஒரு சமூகத்தோட பிரச்சனையாக தான் இருக்குது. ஒட்டுமொத்த சமூகமும் இதில் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து குற்றம் செய்தவன் இன்றைக்கி வந்து மாட்டிக்கிட்டான், நிறைய பேர் மாட்டாமல் இருக்கிறாங்க. நிறைய பேர் அவங்க குடும்பங்களில் வந்து அப்பாக்களா, தாத்தாக்களா, மாமன்களா, சித்தப்பாக்களா நிறைய பேர் இருக்காங்க. அப்படி அவங்க யாருமே இன்னும் மாட்டலை, இந்த பசங்க மாட்டிட்டானுங்க. அப்போ அந்த மாட்டின பசங்க குற்றம் ஏற்றிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை தரணும், அது எல்லாமே முக்கியம் தான். ஆனால் மாட்டாத நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மாட்டின குற்றம் சாட்டுறதுல வந்து அவங்க ரொம்ப பயங்கரமாக இருக்காங்க. ஆனால் இந்த சமூகம் வந்து இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒட்டுமொத்த சொசைட்டி தான் இதுக்கு வந்து காரணம், அது பொறுப்பேற்றுக்கணும். இங்கே இருக்கிற அரசியல் இயக்கங்கள், இங்கே இருக்கிற கல்வி நிறுவனங்கள், இங்கே இருக்கிற சமூக குடும்பங்கள் எல்லாருமே இதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கணும். அவங்கள வந்து இந்த நம்ம என்ன வாழ்க்கை வாழறோம், என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறோம், ஏன் இப்படி ஒரு எண்ணம் தோன்றுது, இந்த எண்ணத்தை வந்து எப்படி வந்து கட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெரிய ப்ராக்டிஸ்க்குள்ளே நம்ம வந்து போகணும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து அடிப்படையாக இருக்கிற கல்வி தான் பிரச்சனையாக நான் நினைக்கிறேன். கல்வியும் இங்கே இருக்கிற வந்து ஒரு பகுத்தறிவற்ற தன்மையும் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான இடத்துக்கு நம்மளுக்கு கொண்டு போகுது. ஸோ அந்த ப்ராக்டிஸை நம்ம அடிப்படையில் நமக்கு உருவாகிறப்போ டெஃபினட்டாக வந்து இந்த பிரச்சனைகளை வந்து களையலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உண்டான ஒரு பொறுப்புணர்வு, இது எல்லாருமே உணர்ந்து நம்ம செயல்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இப்போ எத்திக்கு அது மாதிரி எண்ணமே இல்லை. தொடர்ந்து வந்து சினிமாவில் பயணிக்கிறது தான் கிடையாது.
அவங்க ரெண்டு பேரும் என்னோட டீச்சர், இல்லை அவங்க ரெண்டு பேரும் என்னோட டீச்சர், அவங்க எனக்கு நிறைய டீச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீச்சரை வந்து நான் எல்லா இடத்துலையும் நான் காட்டணும்னு நினைக்கிறேன். அவங்க உங்களுக்கும் வந்து நிறைய டீச் பண்ணுவாங்க. தேங்க்யூ. தங்கலான் சீக்கிரம் வருது, எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. இந்த எலெக்ஷன் டேட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். அந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டேட்டை வந்து நம்ம சொல்லிவிடுவோம். ஸோ நிறைய ரூமர்ஸ் போயிட்டுருக்கு, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. படத்தும் வந்து கிட்டத்தட்ட வந்து படம் வேலைகள் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ வந்து என்னென்னா சென்சார் அப்ளை பண்ணுறது தான். அந்த சென்சார் அப்ளை கூட எலெக்ஷன் டேட்டை பொறுத்து வந்து நம்ம அப்ளை பண்ணி நம்ம டேட் ரிலீஸ் பண்ணிவிடுவோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நிச்சயமாக மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் பயங்கர பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்குது. தெரியலையே, எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் ஒய்ஃபு பிடிக்கும், என் பொண்ணு பிடிக்கும். ஸோ வந்து நான் வந்து குறைந்தபட்சம் ஈக்குவலிட்டியோடு இருக்கணும்னு நான் நினைப்பேன். அண்ட் ஒரு ஆணாக எனக்கு இருக்கிற ப்ரிவிலேஜை நான் வந்து கட் பண்ணணும்னு என்னுடைய லைஃப்பில் நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன். ஒரு ஆணாக எனக்கு இருக்கிற ஒரு அதிகாரத்தை, ஒரு நான் என்னால் ஈஸியாக செயல்படுத்தக்கூடிய அடக்குமுறையை நான் கட் பண்ணணுன்னு சொல்லிட்டு என்னுடைய லைஃப் ஸ்டைலில் நான் நிறைய ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன். அதை நான் வந்து ஒவ்வொரு நாளையும் ட்ரை பண்ணுறேன். அது இந்த உமன்ஸ் டேவிலையும் நான் வந்து கண்டினியூ பண்ணுவேன். ஸோ மகளிர் அனைவருக்கும் உமன்ஸ் டே வாழ்த்துக்கள். குறிப்பாக ஜே பேபி அந்த டேட்டை நாங்கள் ஏன் வந்து செலக்ட் பண்ணோன்னா, இந்த படத்துக்கும் இந்த மகளிர் தினத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கிய ஒரு பங்கு இருக்குது. அண்ட் வந்து இதில் நடிச்சிருக்க ஊர்வசி அம்மா வந்து எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமாக இது நிச்சயமாக இருக்கும். அவங்களுடைய கேரக்டர் வந்து ஒரு அன்பிரிவிலேஜ்டிலிருந்து வரக்கூடிய ஒரு பயங்கரமாக உழைக்கிற மக்களுடைய ஒரு உமன். அவங்க அந்த உமனுடைய ஸ்ட்ரகிள்ஸ் தான் இந்த படத்தில் வந்து பேசியிருக்கோம். அவங்களோட உறவுச்சிக்கல் தான் பேசியிருக்கோம். டெஃபினட்டாக இந்த படம் வந்து அந்த நாளுக்கு பொருத்தமான ஒரு நாளாக இருக்கும். ஸோ எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். தியேட்டரில் மட்டும்தான் இந்த படத்தை பார்க்க முடியும். தயவுசெய்து தங்கலான்னு ஏய்.